ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2024 ரீசெண்டா ரிலீஸ் ஆன வெனம் 3 தி லாஸ்ட் டான்ஸ் அப்படிங்கிற படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வெனமோட 2 பார்ட்டுமே பார்த்திருப்போம். அதோட கண்டினியூஷன் தான் வெனம் 3. ரொம்ப கனெக்ஷன்லாம் இல்ல, ஸ்டோரி மட்டும் தான் கனெக்ட் ஆகும். ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஒரு ஒன்னேனர் மாதிரி பார்க்கலாம். சிம்பியாட்னு சொல்லப்படுற ஒரு ஏலியன் குரூப் நம்ம பூமியில வந்து விழுந்து அதுல இருந்து தப்பிச்ச ஒரு சிம்பியாட் பேரு தான் நம்ம ஹீரோ வெனம். அப்படி அந்த வெனம் பூமியோட அட்மாஸ்பியர்ல தங்குறதுக்கு ஏதாவது ஒரு ஹோஸ்ட், அதாவது மனித உடல் தேவைப்படுது. அப்படி கண்டுபிடிச்ச ஹோஸ்ட் தான் நம்ம ஹீரோ எடி புரூக்ஸ். அப்படி அந்த வெனம் எடி புரூக்ஸ் கோஸ்ட செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நடந்த ஒரு சில விஷயம் தான் பார்ட் 1லயும் பார்ட் 2லயும் காட்டியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வெனம் மூவியோட பார்ட் 3 மூவிக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு இருட்டு இடத்துல பல வகையான ஜந்துக்கள் கத்திக்கிட்டு இருக்குங்க. அதுக்கு நடுவுல ஒருத்தர் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட வில்லன். அவர் பேரு நல். அவரு அந்த ஜந்துங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் தான் இந்த கிரகங்களுக்கு எல்லாத்துக்குமே கடவுள். என்னோட ராஜ்யத்துல ஒளி ஏற்றும் போது நான் படைத்த அந்த சிம்பியாட்டுகள் எனக்கு துரோகம் பண்ணிடுச்சுங்க. என்ன இந்த நரகத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டு அதுங்க அந்த கிரகத்துல இருந்து தப்பிச்சு போயிடுச்சுங்க. அதனாலதான் அந்த கோடெக்ஸை உருவாச்சு. நான் அந்த நரகத்துல இருந்து வெளியில வர எனக்கு அந்த கோடெக்ஸ் தேவை. அதுதான் என்னோட சாவி. அதுதான் நான் இங்கிருந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு உதவ போகுது. போங்க, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா கிரகத்துக்கும் போங்க, அந்த கோடெக்ஸை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க, இது என்னோட கட்டளை அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அங்கிருந்த அந்த விசித்திரமான அந்த ஜந்துக்கள்லாம் கிளம்பும் போது அந்த நல் சொல்றாரு, அந்த கோடெக்ஸை கொண்டு வந்து நான் வெளியில வந்த உடனே இந்த பிரபஞ்சத்தை அழிச்சிட்டு அந்த சிம்பியாட்டுகளை பழி வாங்கினதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்த அந்த விசித்திரமான ஜந்துக்கள்லாம் ஒரு கிரகத்துக்கு போகுதுங்க. அப்படிதான் ஒண்ணு நம்ம பூமிக்குமே வருது. அங்கே கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோ எடி புரோக்க தான் காட்டுறாங்க. அவர் இப்ப மெக்சிகோல இருக்கிற ஒரு பார்ல இருக்காரு. ரொம்ப மாசா உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு பார் டெண்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பார் டெண்டரும் கொஞ்சம் பயந்து பயந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப வேணும் சொல்லுது, சரி போதும்பா, இங்க இருக்கிறது எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு நார்மல் வேல்டுக்கு வந்துடுறாங்க. நார்மல் வேல்ட்ல நம்ம ஹீரோ தாடிலா வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த பார் டெண்டரை காட்டுறாங்க. அவரும் ஒரு மாதிரி ரெக்கார்டா பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த வெனமோ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு இந்த பார் டெண்டரோட மூஞ்சியே எனக்கு பிடிக்கல, அதனால நானே எனக்கு ஜூஸ போட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையவே ஒரு வழியாக்குது. கடைசியா அது போட்டு அந்த ஜூஸ குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது டிவில ஒரு நியூஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. 2வது பார்ட்ல ஒரு டிடெக்டிவா இருந்தவர் தான் பேட்ரிக். அவரை ஹீரோ தான் கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு போலீஸ் அவரை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் அப்ப நம்ம இனிமே சான் பிரான்சிஸ்கோவுக்கு போகவே முடியாது அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப எங்க போறது அப்படி தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அங்கிருந்த லிபர்ட்டியோட போட்டோவை பார்த்துட்டு நாம இப்ப நியூயார்க்கு போவோம், அங்க இருக்கிற ஒரு ஜட்ஜி எனக்கு தெரியும், அவரோட ரகசியம் எல்லாம் எனக்கும் தெரியும், அவரை பிளாக்மெயில் பண்ணி என்னோட கேஸ் எல்லாத்தையுமே வாபஸ் வாங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு காயினை அங்க வச்சுட்டு போது அதுல அந்த வெனமோட ஒரு சின்ன பார்ட்டிக்கல் ஒட்டி இருக்கு. அந்த பார்ல இருந்து வெளியில வரும்போது எடிக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. என்னதுன்னு வந்து பார்த்தா ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு பேஸ்மெண்ட் ஒன்று இருக்கு. அதுக்குள்ள ஃபுல்லாவே நாய்களை அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த நாய்களை பார்த்த வெனமோ ஐயோ அவ்வளவுமே கியூட்டா இருக்குதுங்களே அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சொந்தமானவங்க வந்துடுறாங்க. இவனுங்க இந்த இடத்துல நாய்களை வச்சு ஏதோ இல்லீகலா பிசினஸ் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. அவனுங்களும் எடிய பார்த்து, தம்பி இங்க வந்து நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படி சொல்ல அப்படி சொல்லிக்கிட்டு எடி கூட சண்டை போட்டு ஹீரோவை கொல்ல பாக்குறாங்க. அதுக்கு வேணந்தா அவங்க கூட சண்டை போட்டு அவங்க தலையெல்லாம் கடிச்சு கொலை பண்ணிட்டு அங்கிருந்த நாய்களையுமே ரிலீஸ் பண்ணி விட்டுறது. சரின்னா அங்கிருந்து அதுக்கப்புறம் 2 பேருமே கிளம்பி போகும்போதுதான் அந்த வித்தியாசமான அந்த வினோதமான அந்த ஜந்து இருக்குல்ல அது அங்கே வந்து எதையோ தேடிக்கிட்டு இருக்கு. ஆனா அதோட கண்ணுக்கு வெனம் தெரியல. அதுக்கப்புறம் தேடிட்டு எதுவுமே கிடைக்காத மாதிரி அந்த ஜந்துமே அங்கிருந்து கிளம்பி போயிடுது. இப்ப அங்க எடியும் நடந்து போறதையும் சுத்திக்கு இருக்கிறதையும் ஒரு சிசிடிவில பார்த்த ஒருத்தவரு எடியை பிடிக்க கிளம்புறாரு. அவர் பேர் ரெக்ஸ். அவர் ஒரு ஜெனரல். அவர் கரெக்டா இப்ப அந்த பாருக்கு வந்து அந்த பார் டெண்டர் கிட்ட விசாரிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வெனம் அங்கே ஒரு பிசர் விட்டுட்டு போயிருக்கும்ல அதையுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. இப்ப அந்த பார் டெண்டரும் வெனம பார்த்ததை பத்தி சொன்ன உடனே டக்குன்னு அவனையுமே அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி இப்ப நெவேடா பாலைவனத்தை காமிக்கிறாங்க. அங்க ஒரு லேடி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சை கை ஃபுல்லாவே லைட்டா எரிஞ்சு போன மாதிரி இருக்கு. அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அதுல அவங்களும் அவங்க ட்வின் பிரதரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி அந்த நட்சத்திரத்துக்குள்ள இருந்து யாராவது நம்மளையும் பாப்பாங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க பிரதரும் இந்த கேள்விக்கான பதில நான் நாசாவில சயின்டிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல இடி இடிக்க ஸ்டார்ட் ஆகுது. சரின்னு 2 பேருமே பயந்து அங்கிருந்து ஓடி போகும்போது ஒரு இடி வரதை பார்த்த இவங்க பிரதரும் இந்த லேடியை காப்பாத்துறதுக்காக கையை பிடிக்கிறாங்க. ஆனா அந்த இடி இவங்களோட பிரேஸ்லெட்ல பட்டு மொத்தமா அவங்க பிரதர் மேலேயே பாஞ்சிருது. அதனால அங்கேயே அவர் கருகி செத்து போறாரு. இவங்களுக்கு டைரக்டா உடம்புல படல. அதனால ஒரு சை கை மட்டும் பேரலைஸ் ஆன மாதிரி இருக்கு. அந்த கனவு கண்டதுமே இவங்க கண்ணை திறந்து பாக்குறாங்க. அப்ப அவங்க போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை பாத்துக்கிட்டு இருக்கும் போதே மேல இருந்து ஒரு ஆர்மி பிளைட் ஒண்ணு இவங்க இருக்கிற அந்த லேபுக்கு வர மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே இவங்களும் வேக வேகமா கிளம்புறாங்க. அந்த பிளைட்ல வந்திருக்கிறது ஆர்மி பீப்புள்ஸ் தான். அவங்க அந்த டிடெக்டிவ் பேட்ரிக்கோட உடம்பு தான் அங்கே கொண்டு வந்திருக்காங்க. போறாங்க. இப்ப இந்த பக்கம் வந்துருக்கிற நம்ம சயின்டிஸ்டும் அவங்கள நம்ம ஹீரன் அப்படின்னு வச்சுப்போம். அவங்க காரை ஓடிட்டு வந்துகிட்டு இருக்காங்க, அதுவும் ஒரு கையில மட்டும். அப்படி வரும்போது கார்ல ஒரு நியூஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, அமெரிக்காவில ஏரியா 51 அப்படின்னு ஒரு பேஸ் இருக்குன்னு. அங்க என்ன பண்றாங்க அப்படின்னு இது வரைக்குமே நமக்கு யாருக்குமே தெரியாதுல. இவளையே அமெரிக்காவில இருக்கவங்களுக்கு கூட அதை பத்தி கரெக்டா தெரியாது. அந்த மாதிரியான அந்த இடத்த கவர்மெண்ட் மூட சொல்லிட்டாங்கன்னு நியூஸ்ல வருது. அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோனுமே அந்த ஏரியா 51 பேஸ்ல தான் இந்த சிம்பியாட்ட ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பேஸ தான் காமிக்கிறாங்க. அந்த பேஸ மொத்தமா க்ளோஸ் பண்ண இன்னும் ஒரு 3 நாளா தான் இருக்குன்னு நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அதையுமே கேட்டுக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப உள்ள ரெக்ஸும் ஒரு சூட் மாதிரி ஒன்னு போட்டுக்கிட்டு வந்து ஒரு மிஷின் கிட்ட ஃபிங்கர் அப்புறம் ஐ ஆத்தன்டிகேஷன் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. அதை சொன்னதுமே அந்த மிஷின் பச்சை கலர்ல ஒரு ஆசிட் மாதிரி ஒன்னு ரிலீஸ் பண்ணுது. அந்த ஆசிட் அங்க இருக்கிற பெரிய டேங்கரை அப்படி ஒண்ணுமில்லாத பொருள் மாதிரி அப்படி கரைச்சு போட்டுருது. அதை பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்து ஹீரன் கிட்ட ஒரு ஆபீசர் பேசுறாரு. என்னன்னா இந்த இடத்த இன்னும் 3 நாள மூடிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரன் காரை அவங்க இடத்துல பார்க் பண்ணிட்டு உள்ள வராங்க. அங்கதான் ரெக்ஸ்மே இருக்காரு. அவர் ஹீரன் கிட்ட நாங்க அதை பிடிக்கணும், நீங்க அதை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஒரு கேரக்டர் தலை ஃபுல்லாவே சுருட்ட முடி வச்சிருக்காங்கல்ல, இவங்களை நம்ம அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்க அந்த பார்ல இருந்து கொண்டு வந்த அந்த சாம்பிள்ஸ வாங்கி ரிசர்ச் பண்றாங்க. அப்ப ரெக்ஸும் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பேட்சை ஏன் இப்ப போட்டிருக்காருன்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்களும் இது என்னோட அம்மா கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேருமே அந்த பேட்ரிக்க பார்க்க தான் போறாங்க. போன பார்ட்ல அவர் சாக கிடக்கும் போது அந்த சிம்பேட்டை போட்டு தான் இவரை காப்பாத்தி வச்சிருப்பாங்க. அது இப்பதான் பேட்ரிக்கு தெரியுது. அவர்கிட்ட உங்களுக்கு அந்த வாய்ஸ் கேக்குதா அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்றாரு. அது என்ன சொல்லுதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த சிம்பேட்டும் டைரக்டாவே ஹீரோனை பார்த்து உன்னோட கைக்கு என்னாச்சு அப்படின்னு பேசுது. அதுக்கு ஹீரோனோ நான் உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி உனக்கு அந்த சிம்பைட் பேசுறது கேக்குதா, அது உன்னிட்ட என்ன சொல்லுது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பேட்ரிக்குள்ள இருக்கிற அந்த சிம்பையாட்டே நாங்க எல்லாருமே இங்க பாதுகாப்பு தேடி தான் வந்தோம், ஆனா இப்ப அந்த நல்லோட ஆளுங்க எங்களை தேடி இங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி மட்டும் அதுங்க எங்களை கண்டுபிடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நல் எங்க எல்லாருமே கொன்னுடுவான், எங்களை மட்டும் இல்ல உங்க இனத்தையும் சேர்த்து மொத்தமா கொன்னு குவிச்சிருவான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இந்த பூமியில இருக்கிற கோடெக்ஸ் தேவை அப்படின்னு சொல்ல அந்த கோடெக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு இந்த சயின்டிஸ்டும் கேட்க அது இங்க என்னோட இனத்தை என்னால ஃபீல் பண்ண முடியுது, ஆனா அந்த கோடெக்ஸ் இப்ப இங்க இல்ல அப்படின்னு சொல்லுது. இப்ப பேட்ரிக்குள்ள இருக்கிற சிம்பியாட் பேட்ரிக்கு ஒரு சில விஷுவல்ஸ் காமிக்குது, ஆனா அதோட இம்பாக்டா பேட்ரிக்குனால தாங்கவே முடியல. அப்ப ரெக்ஸும் யார் அந்த நல்லு அப்படின்னு கேட்க அதுக்கு பேட்ரிக்குள்ள இருக்கிற அந்த சிம்பியாட்டம் அது ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லுது. அங்கே கட் பண்ணி இப்போ ஒரு பிளைட் தான் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ எடி வெனமோட சப்போர்ட்ல அந்த பிளைட்ல அப்படியே தொங்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. எதுக்காக அப்படின்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே இவங்களை தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால பிளைட்டுக்குள்ளயுமே போக முடியாது. ஆனா இப்ப இவங்க நியூயார்க்கு போகணும், அதனாலதான் இந்த வழியில வேணுமோ இப்ப ஹீரோவை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கு. ஆனா பிளைட்னால ரொம்ப உயரமா போறதுனால ஹீரோக்கு ரொம்பவே குளிரும் அடிக்க ஆரம்பிக்குது. அவரால் சரியா அந்த பிளைட்டை பிடிச்சுக்க முடியல. அப்ப வேணுமோ ஹீரோவை உள்ள இழுத்துக்கிட்டு வேணாமா மாறி வெளியில வருது. இப்படி வேணாமா மாறின உடனே அந்த ஜந்துக்கு ஒரு மாதிரி சிக்னல் போகுது. அதை வச்சு அந்த ஜந்துமே இங்க வந்து வேணாம் கூட அந்த பிளைட்ல சண்டை போட ஆரம்பிக்குது. ஆனா வேணாமோ ஒரே செகண்ட்ல அதை அடிச்சு பிளைட்டோட ப்ரொப்பல்லரை போட்டுருது. அதனால அது பீஸ் பீஸா கிழிஞ்சு அப்படியே கீழே விழுகுது. அதே நேரம் வெனமுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு போல, இதுக்கு மேல நான் வெளியிலே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடிக்குள்ள போயிருது. இதனால அவ்வளவு பெரிய ஹைட்ல ஹீரோனால பிடிச்சுக்கிட்டு இருக்க முடியல, அப்படியே கீழே விழ ஆரம்பிக்கிறாரு. ஆனா கடைசியா அடி எதையுமே பாடாதபடிக்கு எடிக்குள்ள இருக்கிற வெனமும் ஒரு பாராசூட் மாதிரி ஓபன் பண்ணி எப்படியே எடிய சேஃபா லேர்ன் பண்ண வச்சிருது. இப்ப கீழே ரோட்ல ஒரு கார் ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. அந்த கார்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலியில அப்பா, அம்மா, ஒரு சின்ன பையன், அப்புறம் ஒரு பெரிய பொண்ணு, இவங்க 4 பேருமே இந்த ஏரியா 51 பேஸ் இப்ப மூட போறாங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் கேட்ட உடனே அவங்க மூடுறதுக்குள்ள ஒரு வாட்டியாவது அதுக்குள்ள போயிட்டு ஒரு ஏலியனையாவது பார்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்ப மேல ப்ரொப்பல்லர்ல மாட்டிக்கிட்டு அந்த ஜந்து பீஸ் பீஸா கிழிஞ்சிருக்கும்ல, அது அப்படியே கீழே விழுது. அதுல சில இது இவங்க கார் மேலேயும் விழ இவங்களுக்கு என்னென்ன ஒன்னும் புரியல. பின்னால திரும்பி பாக்குறாங்க, ஒண்ணுமே இல்லாம இருக்கவும் அவங்க பாட்டுல நேரம் வண்டியை விட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கீழே பீஸ் பீஸா விழுந்த அந்த கிரியேச்சர் அந்த ஜந்து அதோட பாடி ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு சேர்ந்து அங்கிருந்து உயிரோட கிளம்பி போயிடுது. இப்ப சேஃபா லேண்ட் ஆனா எடியை தான் காட்டுறாங்க. இப்ப எடி அந்த ஜந்து என்னது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த வெனமோ அப்படி இப்படின்னு பயந்து பாத்துக்கிட்டு பின்னாடி அதை வருதா அப்படின்னு பாத்துக்கிட்டு இப்ப அது என்ன சொல்லுதுன்னா அந்த ஜந்தோட பேரு ஜெனோபேஜ், அதுக்கான அர்த்தம் சிம்பியாட் ஹண்டர், அது இங்க வந்திருக்குன்னா அதோட மத்த ஆளுங்களும் பின்னாடியே இங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுது. சரி அப்புறம் அப்படின்னு எடியும் கேட்க வெனமோ இந்த ஜெனோபேஜ உருவாக்குனவர் தான் எங்க சிம்பியாட் இனத்தையுமே உருவாக்குனது, அவனை எங்க சிம்பியாட் இனமே ஒன்னு சேர்ந்து ஒரு நல்லதுக்காக ஒரு இடத்துல அடைச்சு வச்சிட்டோம், அதனால எங்க மேல செம்ம குளவரியில இருக்கான். இப்ப எங்களை பழி வாங்குறதுக்காக தான் அவன் இந்த ஜந்திவே இங்க அனுப்பியிருக்கான் அப்படின்னு வெனம் சொல்ல, சரி அவன் பேர் என்ன அப்படின்னு எடியும் கேட்க, அதுக்கு வெனமோ ரொம்பவே பொறுமையா அப்படின்னு சொல்லுது. சி ஏய் என்ன சொல்ற, சவுண்டா சொல்லு அப்படின்னு எடியும் கேட்க, அதுக்கு வெனமோ அவன் பேர் நல்லுன்னு ரொம்பவே மெதுவா பைய சொல்லுது. அதுக்கு எடியும் என்ன நல்லா அப்படின்னு கேக்குறதுக்கு அவர் வாயை மூடி அவ்வளவு சவுண்டானா அவன் பேரை சொல்லாதப்பா அப்படி சொல்லுது. சரி அதுக்கு ஏன் நீ இவ்வளவு பொம்முற அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த வெனமோ அந்த நல்லுக்கு வேண்டியது நம்ம கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்லுது. அது என்ன அப்படின்னு எடியும் கேட்க, இப்ப வெனமோ பேட்ரிக்கு ஒரு விஷுவல்ஸ் வந்த மாதிரி இப்ப வெனமோ எடியோட தலைக்குள்ள அந்த விஷுவல்ஸ் காமிக்குது. என்ன சொல்லுதுன்னா, அந்த கோடக்ஸ்ன்றது எலி சாகர நேரத்துல வெனம் வெளியில வந்து எடியை காப்பாத்தும் போது இவங்க ரெண்டு பேரோட உயிருமே ஒன்னா சேருதுல, அப்பதான் அந்த கோடெக்ஸை உருவாகும் அப்படின்னு எடிக்கிட்ட வெனமும் சொல்ல, நல்ல வேலை நான் இது வரைக்கும் செத்து பிழைக்கல அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா அந்த ஒரு வாட்டி நீ செத்து பிழைச்சல, அதை தவிர இனி நீ செத்தே பிழைக்கல அப்படின்னு சொல்ல, அப்பதான் எடிக்கு ஞாபகம் வருது என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல எடியை வேற ஒரு சிம்பியாட் அட்டாக் பண்ணதுல அவர் உயிர் போயிருக்கும், அப்ப வெனம் தான் எடியை சாகாம காப்பாத்திருக்கோம். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா தான் நமக்குள்ள அந்த கோடெக்ஸை உருவாச்சு. அந்த கோடெக்ஸோட சிக்னலை ஃபாலோ பண்ணி தான் இந்த ஜந்தேங்க வந்திருக்கு. நான் எப்பெல்லாம் உன்னோட உருவத்தை உள்வாங்கிக்கிட்டு வெனமா மாறனோ அப்பெல்லாம் அந்த கோடெக்ஸை அதால ட்ராக் பண்ண முடியும், அது நம்ம உடம்புக்குள்ள தான் இருக்கு, அந்த கோடெக்ஸ் தான் அந்த நல்லுக்கு தேவை அப்படி சொல்ல, அப்புறம் என்ன அந்த கோடெக்ஸை தூக்கி போட்டுற வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, அதுக்கு வெனமோ அதை அப்படிலாம் தூக்கி போட்டுற முடியாது, அந்த கோடெக்ஸ் நல்லுக்கு கிடைக்க கூடாதுன்னா நம்மள யாராவது ஒருத்தர் செத்து போகணும், அப்பதான் அந்த கோடெக்ஸ் அழிஞ்சு போகும் அப்படி சொல்லுது. அதுக்கு எடியும் நான் சாக ரெடியா இல்லப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கு வெனமோ நானும் தான் ரெடியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிக்கிட்டே போறாங்க. இப்ப இங்க இருந்து எப்படி வேகமா போறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அங்க ஒரு குதிரை ஒண்ணு இருக்கு. அதை பார்த்த உடனே டக்குனு வெனம் போயிட்டு அந்த குதிரைய பொசஸ் பண்ணுது. எப்படி எடியை பொசஸ் பண்ணுச்சோ அதே மாதிரி இப்ப வெனமும் குதிரை உருவத்துக்கு மாற அந்த குதிரையில வேகமா கிளம்புறாங்க. குதிரையா மாறின வெனம் போற ஸ்பீட ஹீரோவால சமாளிக்கவே முடியல. அதே நேரத்துல இங்க லேப்ல காட்டுறாங்க பேட்ரிக்குள்ள இருந்த அந்த சிம்பியாட் சொன்னதை ரெக்ஸ்னால நம்பவே முடியல. அதை பத்தி ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்களும் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோனும் அவங்க எல்லாருமே சேர்ந்து கலெக்ட் பண்ண அந்த சிம்பியாட் எல்லாத்தையுமே அவர்கிட்ட காட்டி, பாரு இவங்க தப்பிச்சுதான் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரெக்ஸும் இதுங்களை எப்படி நம்ப முடியும், இதுங்க கிரகத்தை விட்டு கிரகங்கள் போய்கிட்டே இருக்கு, மாறி மாறி போய்கிட்டு இருக்கு, ஒரு ஸ்பேஸ்ஷிப் ஃபுல்லாவே இந்த சிம்பியாட்டா தான் இருந்திருக்குங்க, அப்படி இந்த பூமியில வந்து அது வந்து கிராஷ் ஆகும் போது அதுல ஒண்ணு கூட சாகல, அதுதான் ஆச்சரியமே, அதுலயும் இதுங்க உயிருக்கு பயந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கா அப்படின்னு சொல்றீங்க, அதுதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உயிருக்கு பயந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்குன்னா அப்ப இத ஏதோ ஒண்ணு துரத்துதுன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற மீனிங்ல சொல்றாரு. அப்ப அங்கே வந்த ஒரு ஆபீசர் ரெக்ஸ் கிட்ட எடி பிளேட்ல இருந்து விழுந்த அந்த நியூஸ சொல்லிட்டு போறாரு. சரின்னு ரெக்ஸுமே அந்த இடத்துக்கு போறாங்க. இங்க எடியையும் அப்புறம் வெனமையும் தான் காட்டுறாங்க. அவங்கள ரெக்ஸோட ஆளுங்க எப்படியோ கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எடியும் வெனமும் அவங்க கூட நல்லா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல சண்டையில எடி ஒரு ஆபீசரை சூட் பண்ணி கொலை பண்ணி வெனமோ உடனே எடியோட உடம்புக்குள்ள போயிட்டு அப்படியே வெனமா மாறின உடனே அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த கோடெக்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுது. அதனால அந்த கோடெக்ஸை ட்ராக் பண்ணி இருக்கிற அந்த ஜந்து அது ஈஸியா ட்ராக் பண்ணி கொஞ்ச நேரத்துல அங்கேயே வந்து சேருது. அந்த ஜந்து அங்கே வந்து சேர்ந்ததை பார்த்த உடனே வெனமோ டக்குன்னு ஹீரோட உடம்புக்குள்ள போக அந்த கோடெக்ஸை இப்ப அந்த ஜந்துவால ட்ராக் பண்ண முடியல. இதுக்கு நடுவுல ரெக்ஸோட ஆளுங்களுக்கு அது என்னன்னு தெரியாம பயத்துல அதை சூட் பண்ண ஆரம்பிக்க அந்த ஜந்துவும் ரெக்ஸோட ஆளுங்களை 3 பேரை வாய்க்குள்ள தூக்கி போட்டு சாப்பிட்டு அப்படி கொன்றுது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவும் வேணமும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதை மேல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த ரெக்ஸால ஒண்ணுமே பண்ண முடியல. ஹீரோனுக்கு உடனே கால் பண்ணி இங்க சிம்பியாட் இல்ல, அதை விட வேற ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படி சொல்ல, அதை கேட்ட ஹீரோனோ சரி அதோட சாம்பிள்ஸ் இருந்தா கொண்டு வா அப்படி சொல்ல, அதை கேட்டு காண்டான ரெக்ஸோ என்னோட ஆளுங்க 3 பேர்த்து அதை கொண்டுச்சுன்னு சொல்றேன், ஆனா நீ சாம்பிள்ஸ் கேட்கற அப்படின்னு கோபமா காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப அப்படி தப்பிச்சு வந்த எடியும் வெனம் கிட்ட, போச்சு நம்மள இப்ப இந்த அமெரிக்கா ஃபுல்லாவே தேட போறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல, இதுக்கு நடுவுல அந்த ஜந்து வேற நம்ம தேடிக்கிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. இங்க லேப் குள்ள தான் காட்டுறாங்க. பேட்டரிக்குள்ள இருக்கிற அந்த சிம்பியாட் கிட்ட ஹீரோனி பேச வராங்க. அப்ப அந்த சிம்பியாட்டம் அதோட ஒரிஜினல் உருவத்துக்கு மாறி இருக்கு. இத பார்க்க ஒரு மாதிரி கிரீன் கலர்ல இருக்கு. அதுவுமே ஹீரோ கிட்ட வந்து இந்த இடத்துல என்னோட இனத்தை என்னால உணர முடியுது, ஆனா நல்லுக்கு தேவையான அந்த ஆள் இங்க இல்ல, நல்லுக்கு தேவையான அந்த ஆளு பிளாக் கலர் சிம்பியாட், அதுதான் அந்த கோடெக்ஸை சுமந்துகிட்டு இருக்கு, ஒருவேளை அந்த கோடெக்ஸ் மட்டும் அந்த நல்லுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீ நான் அப்படின்னு யாருமே உயிரோட இருக்கவே முடியாது, சரி அது அந்த நல்லுக்கு கிடைக்காம பண்ணோம்னா என்ன பண்றது அப்படின்னு அங்க வந்து ரெக்ஸ் கேட்க அதுக்கு அந்த கிரீன் சிபியாட்டம் அந்த வெனம் அப்புறம் அதோட ஹோஸ்ட் ரெண்டு பேருமே உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த கோடெக்ஸ் உயிரோட தான் இருக்கும். அதுல யாராவது ஒருத்தவங்க செத்து போனாதான் அந்த கோடெக்ஸ் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட ரெக்ஸும் அந்த எடியையும் அந்த வெனமையும் பிடிச்சி கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா போறாரு. ஹீரனுமே அப்படி பண்ணாத அப்படின்னு மாதிரி தடுக்க பாக்குறாங்க. அதுக்கு ஹீரனோட அசிஸ்டண்டோ நமக்கு வேற வழியில அப்படின்னு மாதிரி ஹீரனை தடுக்கிறாங்க. அதனால அதுக்கு மேல ஹீரனால எதுவுமே பேச முடியல. அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டண்டும் அவங்க வேலை செய்யற அந்த இடத்துக்கு வந்து அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இன்னொரு லேடியை பார்த்து நீ உன்னோட ஃபேமிலி கூட பேசுறதா இருந்தா இப்பவே பேசிக்க அப்படி சொல்றாங்க. ஏன் அப்படின்னு அவங்களும் சந்தேகத்தோட கேட்க அதுக்கு அந்த அசிஸ்டண்டும் அமைதியா இதை யோசிக்கிறாங்க. அதாவது அந்த அசிஸ்டண்ட் சிம்பியாட்ட கண்டிப்பா அழிக்கவே முடியாது அப்படிங்கறத நம்புறாங்க போல. இங்க அப்படி தப்பிச்சு வந்த எடி அப்புறம் வேணாம் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே அப்படி வந்துகிட்டு இருக்கும் போது கொஞ்சம் தூரத்துல யாரோ சமைக்கிற மாதிரியான ஒரு ஸ்மெல் வருது. அதனால யாருன்னு போய் பார்த்தா அது அந்த ஃபேமிலி தான். ஏரியா 51க்கு போனாங்கல்ல அவங்க தான் இங்க டென்ட் மாதிரி போட்டு சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்த எடிக்கிட்ட அவங்களுமே ரொம்ப நல்ல விதமா தான் பேசுறாங்க. அப்ப அந்த அப்பாவும் எடிக்கு சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறாரு. அப்பதான் அந்த அப்பாவும் நாங்க ஃபுல்லா வீகன் அதனால நோ நான்வெஜ் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட வேணமோ சி இதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படி தூக்கி போட்டுருது. அதுக்கு எடி ஏதேதோ சொல்லி சமாளிச்சிடறாரு. அப்ப அந்த அப்பாவும் நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு எடியும் நான் நியூயார்க் வரை போறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவரும் இங்க இருந்து நியூயார்க் வரைக்கும் வெறுங்காலையிலயா போக போறீங்க அப்படின்னு கேட்க என்னடான்னு காலை பார்த்தா எடியோட கார்ல எந்த ஒரு செருப்பும் ஷூவும் ஒண்ணுமே இல்ல. சரின்னு அவரும் நாங்க அந்த பக்கமா தான் போறோம் ஆனா நியூயார்க் இல்ல நாங்க வேணும்னா உங்களை லாஸ் வேகாஸ்ல டிராப் பண்றோம் அப்படி சொல்ல எடியுமே சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த டிராவல்ல அந்த ஃபேமிலி எவ்வளவு ஜாலியா போறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. அவங்க ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே வர அவங்க கூட சேர்ந்து எடியோட உடம்புக்குள்ள இருக்கிற வேணமுமே பாட்டு பாடிக்கிட்டே இருக்கு. ஆனா அது எடிக்கு மட்டும் தான் கேட்கும். அதனால என்னால முடியல அப்படின்னு ஹீரோ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப வேணமும் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நம்ம லைஃப் இருந்துச்சு எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படி சொல்ல அதுக்கு எடியும் ஆமான்னு சொல்றாரு. அப்படி நைட் ஆகுது. அப்ப அந்த சின்ன பையன் எடிக்கிட்ட ஒரு சாக்லேட்டை கொடுக்கறான். அதுதான் வேணக்கும் ரொம்பவே பிடிக்கும்ல. அதனால எடியுமே அதை வாங்கி வச்சுக்கிறாரு. அப்ப அந்த பையன் எனக்கு ஏலியன்ஸ்னா பயம் அதனால எனக்கு ஏலியன்ஸை பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்ல அதுக்கு எடியும் இந்த உலகத்துல ஏலியன்ஸ் ஒண்ணு இல்லவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பையனுக்கு பயமே போகுது. அப்ப அந்த கார்ல ஒரு போட்டோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு எடியும் அந்த சின்ன பையனோட அப்பா கிட்ட கேட்க அதுக்கு பேர் தான் ரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது வெளி உலகத்துக்கும் நம்ம உலகத்துக்கு இருக்கிற ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி சொல்றாரு. அதை எடியுமே கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே அந்த வேகாசம் வந்து சேருது. அந்த சின்ன பையனோட அப்பா எடிக்கிட்ட ஒரு $20 செலவுக்கு கொடுத்துட்டு ஒரு ஷூவுமே கொடுத்துட்டு நாம மறுபடியும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இங்க எடி வந்தது சிசிடிவி மூலமா ரெக்ஸுக்கு தெரிய வருது. இப்ப எடியும் இந்த $20 மட்டும் வச்சுக்கிட்டு பஸ்ல கூட போக முடியாது அப்படின்னு புலம்ப ஆனா நம்ம வேணமோ ஒரு படத்துல பாத்துருக்கோம் போல நிறைய பணம் வேணும் அப்படின்னா கெசினாவுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லுது. சரின்னா அவங்கள உள்ள போலாம் அப்படின்னு பாக்கும்போது எடி போட்டிருக்கிற ரெஸை வச்சு ஹீரோவை உள்ள விட மாட்டாங்க. அதனால கோவப்பட்ட வேணமோ அந்த பாடி கார்டை முட்டியே மட்ட பண்றாரு. இப்ப ட்ரெஸ் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க தூரத்துல ஒருத்தர் பாத்ரூம் போய்கிட்டு இருக்காரு. அவரோட ட்ரெஸ் அடிச்சு பிடிச்சுக்கிட்டு வராங்க. இப்ப மாசம் நடந்து வந்துகிட்டு இருக்க அப்ப போலீஸ்காரங்க நடுவுல வரவும் எங்க நம்மள பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க கிட்ட அந்த பாடி கார்டை அடிச்சுவேன் அங்க மூலையில இன்னொரு தண்ணி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க போய் பிடிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டைவர்ட் பண்ணிட்டு இப்ப நேரா உள்ள வராரு. உள்ள வந்த உடனே வேணமோ கையில இருக்கிற மொத்த $20 பெட் கட்டி தோத்து போயிடுது. இதுக்கு மேல என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அங்க தூரத்துல ஒரு லேடி ரொம்பவே சந்தோஷமா துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு கிட்ட போய் பார்த்தாதான் அது நம்ம எடிக்கு தெரிஞ்ச ஒரு லேடி. இவங்க கடைசி 2 பார்ட்லயுமே வருவாங்க. அதாவது இவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டை ரன் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அந்த லேடி தான் இவங்க. இப்ப எடியை பார்த்ததும் நீ மட்டும்தான் இருக்கியா இல்ல என் ஆளுமே உங்ககிட்ட தான் இருக்கானா அப்படின்னு வேணாம பத்தி விசாரிக்க அதுக்கு எடியும் அவனு தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த லேடியும் சரி வாங்க என் ரூமுக்கு போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. இந்த விஷயம் அதாவது எடி வேகாஸுக்கு வந்த அந்த விஷயம் ரெக்ஸோட ஆளுங்க மூலமா ரெக்ஸ்க்கு தெரிய வருது. அதனால எடியை பிடிக்கிறதுக்காக 6 பேரை அனுப்பி வைக்கிறாரு. அந்த 6 பேரையுமே அனுப்பி வச்சுட்டு இப்ப ரெக்ஸும் இன்னொருத்தர் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் தான் இந்த இடத்துக்கே பாஸ் போல. ஆனா இவர் யாரு அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து காட்டவே இல்ல. இவர்கிட்ட ரெக்ஸும் இந்த இடத்தோட கண்ட்ரோல்ல என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்க அவரும் எடுத்துக்க அப்படின்னு சொல்றாரு. இவர் தான் இந்த சயின்டிஸ்டுகள்லாம் வச்சுக்கிட்டு சிம்பைட்டை வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு போல. அங்கே கட் பண்ணி இப்ப எடியை தான் காமிக்கிறாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் லேடி இருக்காங்கல்ல அவங்க வெனம் கூட டான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்க அதுக்கு வெனமோ நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே மறந்து ஒரு ஆர்வத்துல நான் வெனமா மாறதான் போறேன் அப்படின்னு எடி கூட சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு மாறி அந்த லேடி கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த டான்ஸுமே நல்லா தான் இருக்கு. ஆனா வெனம் அதோட உருவத்துக்கு மாறின உடனே அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த கோடெக்ஸ் வெளியில தெரிய ஆரம்பிக்குது. அந்த சிக்னலை ட்ரேஸ் பண்ணி அந்த ஜந்து கொஞ்ச நேரத்திலேயே அங்கே வந்து சேர்ந்துருது. அந்த ஜந்து அங்கே வந்தது தெரிஞ்ச உடனே வெனம் டக்குன்னு ஹீரோட உடம்புக்குள்ள போக அதனால அந்த ஜந்துவால அந்த சிக்னலை ட்ரேஸ் பண்ண முடியல. சோ அதுக்கப்புறமா அங்கிருந்த ஜந்துமே கிளம்பிட அடுத்த செகண்டே ரெக்ஸ் அனுப்பின அந்த ஆளுங்க அங்கே வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணி ஹீரோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த வெனம பிரிச்சு ஹீரோவையும் வெனமையும் தனித்தனியா அவங்க இடத்துக்கு கடத்திட்டு போறாங்க. ஆனா அந்த ஜந்து அதை பார்த்துட்டு ஏதோ யோசிச்சபடியே டக்குன்னு அவங்கள ஃபாலோ பண்ணி அந்த பேஸுக்கு வந்து அவங்க யாருக்குமே தெரியாம அந்த பேஸ்க்குள்ளயுமே போயிடுது. இப்ப வெளியில அந்த ஃபேமிலி ஏரியா 51 பேஸுக்கு வெளியில தான் நிக்கிறாங்க. அப்ப அந்த சின்ன பையன் சும்மா இல்லாம சின்ன வேலி ஒண்ணு கட்ட இருக்கும், அது வழியே உள்ள போயிடுறான். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த ஃபேமிலி மொத்தமே உள்ள போயிடுறாங்க. எங்க லேப்புக்குள்ள நம்ம வெனம தான் காமிக்கிறாங்க. வெனம பார்த்த ஹீரோனோ அதோட ஹோஸ்ட் இல்லாம இது ரொம்பவே தவிக்குது அப்படி சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இதையும் மத்த சிம்பையாட் இருக்கிற அந்த இடத்துல போய் வச்சிருங்க அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அங்க நின்னுகிட்டு இருந்த அந்த அசிஸ்டண்டும் அந்த சிம்பையாட்டையே வெனமையே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. இப்ப அப்படியே வெளியில அந்த ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அப்பாவும் அங்க ஒரு பெரிய டவர் இருக்கு, அது மேல ஏறி பார்த்தா இங்க இருக்கிற எல்லா வியூவுமே ஃபுல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே மேல கூட்டிட்டு போயிட்டு அந்த இடம் ஃபுல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடம் ஃபுல்லாவே இப்ப எம்டியா இருக்கு, யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாருமே பேஸ்மெண்ட் குள்ள இருக்காங்க. இப்பதான் பேஸ்மெண்ட் குள்ள இருக்கிற எடியும் கண்ணை முழிச்சு பாக்குறாரு. அப்ப பக்கத்துல செல்லதான் அந்த பேட்ரிக்குமே இருக்காரு. அவர் பார்த்த எடியும் நீ இன்னும் உயிரோட வர்க்க அப்படின்னு கேட்க அதுக்கு பேட்ரிக்கோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சிம்பியாட் தான் இப்ப எடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. நம்மள வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க, அந்த கோடக்ஸ் மட்டும் நல்லோட கையில கிடைச்சிடவே கூடாது, அப்படி மட்டும் கிடைச்சிச்சு இந்த உலகத்தையே அழிச்சிருவான், அதனால நல்ல தப்பிக்க விட்டுறாத அப்படின்னு சொல்லும் போதுதான் அங்க ஹீரோனுமே உள்ள வந்து எடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல உள்ள வந்த ரெக்ஸும் இந்த லேப் இனிமே என்னோட கண்ட்ரோல்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப எடியை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடிய வெளியில கூட்டிட்டு வந்து சுட்டு கொல்லலாம் அப்படின்னு பாக்கும்போது டக்குனு ஹீரோனோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல அவங்க வெனம் ரூபத்துல மாறிடுறாங்க. மாறி எடிய கீழே விழுறதுக்குள்ள எடிய பிடிச்சி அவரோட உடம்புக்குள்ள போய் அவரை காப்பாத்துது. இப்ப எடியும் வெனமா மாறி ரெக்ஸ் கூட இருந்தவங்க எல்லாருமே அடிக்க இந்த மாதிரி வெனமா மாறின உடனே அந்த கோடெக்ஸ் ஆக்டிவேட் ஆன உடனே அத அந்த ஜந்துவுமே இப்ப ட்ராக் பண்ணிடுச்சு. அதுமே இப்ப அந்த பேஸ்குள்ள தானே இருக்கு. உடனே உள்ள வந்து அங்க இருக்கிற எல்லாருமே அடிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது. அப்ப பக்கத்துல இந்த பேட்ரிக்கோட உடம்புல இருந்த அந்த சிம்பியாட்டும் அந்த கிரியேச்சரை அந்த ஜந்துவை அட்டாக் பண்ணி கொஞ்சம் ஹோல்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா இதுதான் சிம்பியாட் ஹண்டர் ஆச்சு, அதனால அந்த சிம்பியாட்ட லபக்குன்னு முழுங்கிடுது. அதே நேரத்துல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ஜந்துக்கு வேண்டியது வெனம் தானே, அதனால வெனம் கூட சண்டை போட ஆரம்பிக்குது. அப்ப வெனமும் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட உடனே இங்க இருக்கிற எல்லா சிம்பியாட்டுமே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அந்த அசிஸ்டண்டும் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்றாங்க. இப்ப அந்த ஜந்துவை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வெனமும் எடிக்குள்ள மறைஞ்சு போகுது. அந்த டைமை யூஸ் பண்ணி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஜந்துவை ஷூட் பண்ண ஆரம்பிக்க அந்த ஜந்துக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. அதே நேரத்துல ரிலீஸ் பண்ணப்பட்ட அந்த சிம்பியாட்டம் பக்கத்துல வர்ற மனுஷங்களை அப்படியே டச் பண்ணி அவங்க உடம்புக்குள்ள போய் அவங்களையுமே சிம்பியாட்டா மாத்தி அந்த கிரியேச்சர் கூட அந்த ஜந்து கூட சண்டை போடுறாங்க. இந்த ஃபைட் சீனே பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு ஒரு சிம்பியாட்டுமே அந்த கிரியேச்சரை எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணுதுங்க, ஆனா முடியல. அப்ப ரெக்ஸும் எல்லாருமே வெளியில வாங்க அப்படின்னு கத்துறாரு. அப்ப அங்க நின்னுகிட்டு இருந்த ஹீரோனோ ரெக்ஸ் ஒரு டெஸ்ட் டியூப்ல அந்த பார்ல இருந்து ஒரு சாம்பிள் மாதிரி கொண்டு வந்திருப்பார்ல, அதே மாதிரி இன்னொரு சாம்பிள் ஒரு டெஸ்ட் டியூப்ல ஒன்னு இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு ஹீரோனுமே அங்கிருந்து ஓடி வந்துடுறாங்க. இப்ப வெளியில அந்த டவர் மேல நின்றுகிட்டு இருந்த அந்த ஃபேமிலியும் இங்க ஏலியன்ஸ் எதுவுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லும் போது அப்ப உள்ள காட்டுறாங்க. இந்த ஜந்துவை வெளியில கூப்பிட்டு தான் போயாகணும் அப்படின்னு எடியும் வேணாமோ அப்படி பிளான் பண்ணி வேணாமா மாறி அங்கிருந்து வெளியில வராங்க. அப்ப அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த கிரியேச்சரும் வெளியில சவத்தெல்லாம் உடைச்சுக்கிட்டு வெளியில வருது. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஃபேமிலியுமே ஏலியன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. வெளியில வந்து அந்த ஜந்துவை மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வேணாமும் மறைஞ்சு போகுது. அப்ப மேல இருந்த அந்த சின்ன பையன் எடிய பார்த்து எடின்னு கத்துறான். அதை எடியும் வெனமோட ஹெல்ப்போட மேல வந்து அந்த பையன் கிட்ட வெனம பத்தி சொல்லி இன்ட்ரோ பண்றாரு. அந்த பையனும் வெனம பார்த்து பயப்படாம ஹாலோ சொல்றான். இந்த நேரம் கீழே நம்ம அசிஸ்டன்ட் லேடியுமே ஒரு சிம்பியாட் பொசஸ் பண்ணிருக்கோம், சும்மா சொல்லக்கூடாதுங்க, அசிஸ்டன்ட் லேடியை பொசஸ் பண்ண அந்த சிம்பியாட் ரொம்ப நல்லாவே சண்டை போடுது. இப்ப கீழே பார்த்த எடியும் அந்த கிரியேச்சர் கூட சண்டை போடுக்கிறவங்கள பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ரெக்ஸ் தான் இன்னும் அந்த சிம்பியாட்டையே நம்பலையே, அதனால ஒரு ராக்கெட் லாஞ்சரை வச்சு அந்த கிரியேச்சர் கூட அந்த சிம்பியாட்டையுமே சேர்த்து ஷூட் பண்ண அதே நேரத்துல அசிஸ்டன்ட் லேடிக்குள்ள இருக்கிற அந்த சிம்பியாட்டும் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் தான பண்றோம் அப்படி சொல்லுது. இப்படி ரெக்ஸும் ஷூட் பண்ணதுல ஒரு ஜீப் அப்படி இந்த ஃபேமிலி நிக்கிற அந்த டவரோட பேஸ்மெண்ட்ல போய் விழ அவ்வளவுதான் அந்த டவர் அப்படி கீழே வர ஆரம்பிக்குது. அத மேல இருந்து பார்த்த எடியும் வெனமோ ரெண்டு பேரும் சேர்ந்து சின்ன பையனையும் சின்ன பொண்ணையும் காப்பாத்துறாங்க. அம்மாவையும் அப்பாவையும் அந்த அசிஸ்டன்ட் லேடிக்குள்ள இருக்கிற அந்த சிம்பையாட்டம் இன்னொரு சிம்பையாட்டம் காப்பாத்துது. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த ரெக்ஸும் அந்த சிம்பையாட்டெல்லாம் நம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த கிரியேச்சர்ஸ் எடிய அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டா ஒரு கார் வந்து அந்த கிரியேச்சரை இடிக்குது. யாருன்னு பார்த்தா அது ஹீரன் தான். அவங்க அந்த ஃபேமிலி கூட்டிட்டு போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஜந்து என்ன நினைச்சிச்சு அப்படின்னு தெரியல, அவங்க ஆளுங்களுக்கு ஒரு சவுண்ட் வே மாதிரி ஒரு சிக்னல் அனுப்ப ஆரம்பிக்குது. அந்த சவுண்ட் தான் சிம்பியாட்டுக்கு ஒத்துக்காதுல, அதனால அதிர்ஷ்டன்குள்ள இருந்த அந்த சிம்பியாட்டு வெளியில வந்துடுது. வெனமும் ரொம்பவே கஷ்டப்படுது, சமாளிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த சிக்னலை கேட்ட நல்லம் போங்க போய் அந்த கோடெக்ஸ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல அங்கிருந்து இன்னும் நிறைய ஜந்துக்கள் வர ஆரம்பிக்குதுங்க. அப்ப அந்த அதிர்ஷ்டன் லேடிக்குள்ள இருந்த அந்த சிம்பியாட்டு மறுபடியும் அவங்க உடம்புக்குள்ள போய் அந்த ஜந்துக்கள் கூட சண்டை போட ஆரம்பிக்குது. ஆனா அந்த கிரியேச்சர் அவங்கள குத்தி போட்டுருது. அப்ப அதை பார்த்த வெனமோ அவ நம்மள காப்பாத்தினவ அப்படின்னு சொல்லுது. அதனால எடியும் ஆமான்னு சொல்லிட்டு அந்த கிரியேச்சரோட கவனத்தை திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஒரு பைக் பாக்குறாரு. அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட வெனமோ நான் ரெடின்னு சொல்லுது. இப்ப அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாமே அந்த கோடெக்ஸை ஃபாலோ பண்ணி தானே வருது. அதனால இவங்க வெனமா மாறி பைக்கை ஓட்டிக்கிட்டே அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையுமே பின்னாடியே வர வைக்கிறாங்க. அப்படி வர வச்சு வெடிகுடுகளா இருக்கிற ஒரு இடத்துல வந்து நிக்க வச்சிடறாங்க. அதே நேரத்துல மேல சாப்பர்ஸ்மே பறந்துகிட்டு இருக்கு. அந்த சாப்பர்ல இருக்கிற ரெக்ஸோட ஆளுங்க அதை பார்த்த உடனே டக்குன்னு அந்த இடத்துல சுட ஆரம்பிக்கிறாங்க. அதனால எல்லாமே வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. ஆனா அந்த ஜந்து தான் செத்தாலும் மீண்டும் ஒட்டிக்கிட்டு உயிரோட வந்துரும்ல, அதனால அது மறுபடியும் ஒட்டி திரும்ப உயிரோட வந்து அந்த சாப்பர்ல இருந்தவங்களை கடிச்சு கொள்ளுது. அப்பதான் அதுல இருந்த ஒருத்தனை சாப்பிட ட்ரை பண்ணும் போதுதான் அங்கே வந்து ரெக்ஸும் சூட் பண்ணிக்கிட்டு அவனை காப்பாத்த ட்ரை பண்றாரு. ஆனா அந்த கிரியேச்சர் ரெக்ஸாதோட சார்பான கையால ஒரு சொருவு சொருவிடுது. அதை பார்த்த எடியும் வண்டியை முறுக்கிக்கிட்டு அங்கே வராரு. அத அந்த அதிர்ஷ்டன் லேடிக்குள்ள இருந்த அந்த சிம்பேட்டும் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருமே ரெக்ஸ புடிச்சிருக்கிற அந்த கிரியேச்சரோட தலைய கை அப்படின்னு எல்லாத்தையுமே வெட்டி போடுறாங்க. ரெக்ஸ அதுக்கப்புறம் தள்ளி கூட்டிட்டு வராங்க. அந்த அதிர்ஷ்டன் லேடிக்குள்ள இருக்கிற அந்த சிம்பேட் ரெக்ஸ இப்ப ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அந்த லேடி சிம்பியாட்டும் அந்த கிரியேச்சர் கூட மறுபடியும் சண்டை போட வராங்க. ஆனா அதுல ஒரு ஜந்து எடி அடிச்சு அப்படி கீழே தள்ளிடுது. அதனால எடிக்கு கை பிராக்சர் ஆயிடுது. அப்புறம் வயிற்றுல ஒரு பெரிய கீரல் விழுந்துடுது. அப்படி இந்த கிரியேச்சரும் கையில எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு போகும்போது அந்த ஃபேமிலியை சேர்ந்த அந்த அப்பா இருக்கார்ல, அவரு ராக்கெட் லாஞ்சரை வச்சு அந்த கிரியேச்சரோட வாயில ஒரு ஷூட் பண்றாரு. அவ்வளவுதான் சதறிடுது. அதை பார்த்தா அவருமே பயந்து அங்கிருந்து ஓடி போயிடுறாரு. அவர் போனதுமே இங்க வேற ஒரு கிரியேச்சர் நம்ம லேடி சிம்பியாட்ட அட்டாக் பண்ண வரும்போது இவங்களை அட்டாக் பண்ண கிட்ட போனா அந்த கிரியேச்சர் மறுபடியும் ஒரு மாதிரி சவுண்ட் போடுது. அதனால அந்த லேடிக்குள்ள இருக்கிற அந்த சிம்பேட் வெளியில வர அந்த கேப்ல அந்த கிரியேச்சர் அந்த சிம்பேட்டை எடுத்து சாப்பிட்டுருது. இந்த கேப்ல வெனமோ எடியை காப்பாத்துறதுக்காக அவரை ஒரு மறைவான இடத்துக்கு கூட்டிட்டு போய் வைக்குது. அப்ப வெளியில பார்த்த வெனமோ அங்க வெடிக்கிறத பார்த்து ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எடியை பார்த்து நம்மளால இவங்களை சமாளிக்க முடியாதுன்னு சொல்ல, ஆனா எடியும் நாம அதுக்காக தான் பிறந்தோம்னு நினைக்கிறேன், ஆமா இப்ப நம்ம அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எடியோட காயத்தெல்லாம் சரி பண்ணுது. அதுக்கப்புறம் வெனம் சொன்னதை புரிஞ்சு எடியும் நம்ம செத்தாதான் இது இந்த உலகத்தை விட்டு போகும் அப்படின்னு நினைச்சு சரிவா டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எடி வெனமா மாற அந்த சிக்னல் அந்த ஜந்துக்கு தெரிய வருது. இப்ப நம்ம வெனமோ எல்லா கிரியேச்சரையும் ஒன்னா புடிச்சு ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போகுது. அப்படி போகும்போது வெனமோ ரெக்ஸுக்கு ஒரு சிக்னல் காட்டுது. அது ஃபர்ஸ்ட் சீன்ல ரெக்ஸ் ஒரு டேங்கரை ஒரு ஆசிட வச்சு கரைச்சிருப்பாருல அந்த மிஷின் கிட்ட தான் அதுக்கு தான் சிக்னல் காமிச்சிருக்கு. அங்கேதான் வெனம் இந்த கிரியேச்சர் எல்லாம் இழுத்துட்டு போகுது. அப்படியே அந்த ஆசிட் விழுகிற அந்த இடத்துக்கிட்ட போகும்போது வெனம் எடிய வெளியில தூக்கி போட்டுருது. எடியும் இல்ல நானும் வரேன் அப்படி சொல்ல, இதை நானே பாத்துக்கிறேன் என்ன நீ மறந்துடாத அப்படி சொல்லுது. அப்ப கரெக்டா ரெக்ஸும் அங்கிருந்த ஹீரோ அதிர்ஷ்டனையும் தப்பிக்க சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மிஷினை ஆன் பண்றாரு. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆசிட்டுமே வருது. ரெக்ஸுக்கு அடிபட்டதுனால அவரால் கரெக்டா நின்னு அந்த கடைசி வார்த்தையை சொல்ல முடியல. அதனால வெனமோ அவரை கரெக்டா நிக்க வச்சு அந்த வார்த்தையை சொல்ல வைக்குது. வெனம் அப்படியே எடிக்கிட்ட வந்து இப்போதைக்கு நான் உன்னை விட்டு பிரியறேன் அப்படி சொல்லுது. எடிக்கு அந்த ஆசிட் படாம இருக்கிறதுக்காக ஒரு உடஞ்ச கதவை மேல வச்சுட்டு அந்த ஆசிட் விழுகிற அந்த இடத்தை அப்படியே உடைச்சு விடுது. அதே நேரத்துல ரெக்ஸுமே ஒரு பாம்பை ஆக்டிவேட் பண்ணி அவரும் அங்கேயே செத்து போறாரு. அப்படி இந்த பாம்பு வெடிச்ச வகத்துல நம்ம வெனமோ அந்த கிரியேச்சரும் எல்லாமே அதே இடத்துல செத்து போதுங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட நல்லம் இல்ல இதனால ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இங்க அந்த பாம்பு வெடிச்ச வகத்துல அங்கங்க சதறி விழுதுகிட்டு இருக்கு. அப்ப அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்த ஹீரனோ ஹீரனோட அசிஸ்டண்டும் வேக வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அசிஸ்டன்ட் லேடி தவறி கீழ் விழுகிறாங்க. அதை பார்த்த ஹீரனுக்கு அவங்க ட்வின் பிரதர் ஞாபகம் வந்துருது. உடனே அவங்க ஒரு டெஸ்டி போன்னு கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அதுல ஒரு சிம்பியாட்டோட சாம்பிள் தான் இருக்கு. உடனே ஹீரனோ அதை உடைச்சு தொடறாங்க. அடுத்த செகண்டே அந்த சிம்பியாட் ஹீரோனோட உடம்புக்குள்ள போய் சிம்பியாட்டா மாறிடுது. அதுக்கப்புறம் சிம்பியாட்டா மாறின ஹீரோனோ தன்னோட அதிர்ஷ்டத்தை காப்பாத்துறாங்க. அவங்க வேலை செய்யாத கையும் இப்ப வேலை செய்யுது. அப்படின்னா அந்த சிம்பியாட் இதுக்கப்புறம் இவங்க உடம்புக்குள்ளதான் இருக்க போது போல. அதே நேரத்துல அந்த ஃபேமிலியுமே சேஃபா அங்க இருந்து வெளியில போயிடுறாங்க. அவங்களும் உள்ள வெடிச்ச அந்த வெடியை பார்த்துட்டு எடி செத்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோனோ அந்த லேப திரும்பி பார்த்தா அங்கே ஒண்ணுமே இல்ல. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எடியும் கண்ணு திறந்து பாக்குறாரு. அவரை இப்ப ஒரு ஆர்மி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவர் கண்ணை திறந்த உடனே வெனம தான் தேடுறாரு. ஆனா அங்கிருந்த ஒரு ஜெனரல் அவ இந்த உலகத்தை சேர்ந்தவன் இல்ல, அதனால நீ அவன் கூடயும் அவ உன் கூடயும் இருக்க முடியாது. நீ பண்ண அந்த உதவிக்காக உன்னை நாங்க மன்னிச்சு விடுறோம், ஆனா இதை மட்டும் நீ வெளியில யார்கிட்டயாவது சொன்ன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம எடியை தான் காமிக்கிறாங்க. எடியும் வெனம் கூட இருந்த அந்த ஞாபகத்தை நினைச்சு பார்த்துக்கிட்டு அந்த லிபர்டி ஸ்டாச்சு கிட்ட தான் வந்திருக்காரு. இந்த ஸ்டாச்சுவை பாக்குறதுக்காக தான் வெனம் ரொம்பவே ஆசைப்பட்டிருக்கோம். அதனால அங்கே வந்து நின்னுக்கிட்டு உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படி சொல்றாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த வெனம் மூவில இதுதான் லாஸ்ட் பார்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி அடுத்து ஏதாவது பார்ட் வந்தா அதையும் பார்க்கலாம். பை கைஸ்.